பத்தல பத்தல குட்டியும் பத்தல் அட்ராஜ் நாடா விக்ரம் படத்துக்கு டிக்கெட் எடுக்க போறேன் காசு கொடுங்க. டிக்கெட்டா உனக்கு எங்கடா கிடைக்குது? என்னடா கேட்டீங்க? ரோஹினில மெயின் ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. என்னடா சொல்ற, ரோஹினில ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவா? ஒரு நாளைக்கு 250 ரூபா. 250 தானா? ஐயோ, அண்ணன் கார் எடுத்துக்கோ. அண்ணன் கார் எடுத்து 10 பேருக்கு டிக்கெட் எடுத்துட்டு வா. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல போட்டு போடுறோம் செலிப்ரேஷன். 8 hours later. ஆகா, இந்த படத்துக்கும் கைதிக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த படத்தோட எண்ட்ல சூர்யா வராரா, அங்க இருந்து பார்ட் 3 கொண்டு போறாங்க. எக்ஸைட்மென்ட் கண்ட்ரோல் பண்ண முடியலையே. டேய், எங்கடா டிக்கெட்டுங்கடா? ரொம்ப பெருசா ஏமாத்ததுனால தான் துண்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற. ஸோ மக்களே, என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் கண்டென்ட்டுக்காக பண்ணல, உண்மையிலேயே நம்ம வந்து ஏமாந்துட்டோம். ஸோ என்ன மேட்ருனா, ஒருத்த வந்தான், என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுன்னு சொன்னான். ரோஹினியில் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மெயின் ஸ்க்ரீன் 250 ரூபான்னு சொல்லிட்டு விக்ரம் சொன்னான். சரி, என் ஃப்ரெண்டும் நம்பி ஒரு 10 பேர் கொடுத்தாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா, எங்கள் சைடில் 2500 கொடுத்தோம். மீதி பேரில் எவ்வளோ காசு கொடுத்தாங்கன்னு தெரியல. இப்போ அவன் ஃபோனை பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு படம் தானே பார்க்கணுங்க, இப்படி கொண்டு வந்து நிற்க விட்டேன்னு. ஏண்டா, இந்த லட்சணத்தில் நீ ஐடி வேலையை விட்டுட்டு யூடியூப் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒருத்தக்கிட்ட டிக்கெட் ஒழுங்காக வாங்க தெரியல. போன ஸோ இப்போ நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்டு கண்டென்ட்டுக்காக இல்லை, உண்மையிலேயே இவன் ஏமாந்துருக்கான். நம்பர் கால் பண்ணும் ஸ்விட்ச் ஆஃப், எங்ககிட்ட ஃபோட்டோ கூட இருக்குது. பட் ஆனால் ஃபோட்டோ வந்து போட வேணாம், ரொம்ப ப்ரைவசி இதுவாக இருக்கும். அவன் வந்து ஒரு 1.5 நாளாக ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கான். போலீஸில் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாச்சு, சரிங்களா? இப்போ நம்ம வீடியோ கண்டென்ட்டை பார்ப்போம்டா, மகான் பெப்பா கம்பைலேஷனு. ஸோ இந்த மாதம் நான் சாப்பிட்டதுலேயே டாப் 5 5 4 3 2 1 பெஸ்ட் டிஷ்ஷாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வணக்கம் மக்களே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து மே மாதத்தில் நம்ம சாப்பிட்ட வந்து டாப் 5 கடைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். 5th பிளேஸில் வந்து ஹோட்டல் கருப்பையான்னு சொல்லிட்டு திருச்சியில் இருக்குது. இந்த பிளேஸில் என்ன ஹைலைட்டுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து லேட் நைட் வரைக்கும் திறந்துருப்பாங்க. கரெக்டாக வந்து நீங்கள் ஒரு 12:30 போல் போயிட்டு இங்கே நெய் சோறு அப்புறம் அவங்க கொடுக்குற அந்த கிரேவியோட சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த பிளேஸ் வந்து எதுக்கு லேட் நைட் திறந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கு பக்கத்துலேயே தான் வந்து இந்த மார்க்கெட் சந்தை இருக்குது. ஸோ எல்லோரும் வேலையை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 2 மணிக்கு போனால் கூட இந்த ஹோட்டல் ஓப்பன் இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன். அடுத்தபடியாக நம்ம லிஸ்ட்டில் வந்து 4th இடத்த வந்து எந்த ஸ்பாட் பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, திருச்சியில் வந்து ஒரு ப்ராப்பரான ஐஸ்கிரீம் கடையான சீக்கிங்ஸ் தான் நான் சொல்லுவேன். இங்கே வந்து நான் 2 டிஷ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொடுக்குற அந்த கிரேப் ஜூஸ் லிட்டரலாக வந்து பல்பே போட்டு அடிச்சு கொடுத்துருப்பாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் வந்து அவங்க கொடுக்குற அந்த கேரட் அல்வா ஐஸ்கிரீம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, சுட சுட கேரட் அல்வாவில் வந்து ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சு கொடுக்குறாங்க. என் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் போய் கடையில் போய் சாப்பிட்ருந்தீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக மெசேஜும் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ரெக்கமெண்டிங். நாங்கள் ஃபேமிலியாக போய் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணும் சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக திருச்சியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஐஸ்கிரீம் ஸ்பாட் வேணும்னா சீக்கிங்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். போய் சாப்பிட்டிங்கன்னா ஒரு சேட்டையான மேட்ரா வேறு லெவலில் இருக்கும். அடுத்து வந்து 3rd ஸ்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து திருச்சியிலேருந்து டேக் டைவர்ஸ் எடுத்து சென்னைக்கு தான் வரும். சென்னையில் வந்து டாக்கோ போலட்டுன்னு சொல்லிட்டு நாவலூர் ஆர்டிஎஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்டில் இந்த ஒரு ஸ்பாட் இருக்குது. ஸோ இந்த பிளேஸை நான் எதுக்குடா ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் வந்து டாக்கோஸ் அவ்வளோ அவங்களுக்கு கிடைக்காது, அப்படியே கிடைச்சாலும் வந்து ரொம்ப அத்தென்டிக்காக இருக்குது. ஸோ இங்கே வந்து எல்லாமே அத்தென்டிக்காக பண்ணி கொடுக்குறாங்க. நான் சாப்பிட்டதில் ஒரு உருப்படியான ப்ராப்பரான டாக்கோஸு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டாக்கோஸ் வேணும்னா கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி நீங்கள் நாவலூர் போனீங்கன்னா ஒரு அற்புதமான டாக்கோ சாப்பிட்டு வரலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்பாட் இல்லைனா எப்படி அந்த லிஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகுன்ற மாதிரி நம்ம பஞ்சாபி தாபா தான் வந்து செகண்ட் பிளேஸில் பிடிச்சிருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் பிளாட்டினம் ரேட்டிங் கொடுத்துருக்கேன்னா அது இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு தான். ஸோ நான் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து போயிட்டு சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. பட் ஆனால் சில பேர் சாப்பிட்டு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, நிறைய பேர் கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. அது என்ன பிரச்சனையாச்சுன்னு தெரியல. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சில்லி சிக்கன் நான்லாம் வந்து நான் எங்கேயுமே சென்னையில் சாப்பிட்டதில்லை. அந்தளவுக்கு ஒரு சேட்டையான தட்டாலடியான மேட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதம் நான் சாப்பிட்டதுலேயே ஒரு பெஸ்ட்டு கடப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு கடை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து சென்னையிலும் இல்லை, திருச்சியிலும் இல்லை, டேரெக்டாக அபிபி கம் டு பெங்களூர்ன்ற மாதிரி நம்ம பெங்களூருக்கு தான் போகிறோம். ஸோ பெங்களூரில் மேகனா ஃபுட்ஸுங்க. இங்கே கிடைக்கிற மாதிரி பிரியாணி நான் சென்னையில் எங்கேயுமே சாப்பிடல. எஸ், நான் 2-3 கடையில் இதே ஃபார்மேட்டில் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இங்கே கிடைக்கிற டேஸ்ட் எனக்கு எங்கேயுமே கிடைக்கலைங்க. கண்டிப்பாக பெங்களூர் போனீங்கன்னா கண்ணை மூட்டு சொல்கிறேன், மேகனா ஃபுட்ஸ் போயிட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் நாளே வந்து அற்புதமாக போகும். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லா பிளேஸ்க்கும் உண்டான தனித்தனி யூடியூப் வீடியோ லிங்கே கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டாப் 5 லிஸ்ட் எல்லாமே வந்து எனக்கு பிடிச்சதுனால தான் இந்த டாப் 5 நான் கொடுக்குறேன். ஸோ உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். நன்டில் தென் பாய் ஃப்ரம் பேப்பா ஃபோட்டி. அதே மாதிரி விக்ரம் டிக்கெட் வாங்கும்போது பார்த்து வாங்க, எங்களை மாதிரி ஏமாந்து நடுத்தரில் நிற்காதீங்க.